ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் நான்கு சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே இது TNJFU கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கும். இருந்தாலும் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சேரணுங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ TNJFU வந்து யூஜி கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் ஷெடியூல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த TNJFU யூனிவர்சிட்டி மூலமாக வந்து 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 10 கோர்ஸில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், ஸோ இது வந்து மெயின் கோர்ஸுங்க. இதுக்கு வந்து 120 இன்டேக் இருக்குது. அதுக்கப்புறம் இது போக வந்து ஒரு 4 பிடெக் கோர்சஸ், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரி இன்ஜினியரிங், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இந்த 4 கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபிஷரி இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லா 3 கோர்ஸுமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னால் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிபிஏ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இன் ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு, இதோட இன்டேக் வந்து 20. இது போக வந்து 4 வொக்கேஷ்னல் கோர்சஸ் சொல்லித்தராங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அது ஈக்குவலண்டான ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்சிக்கும் பிடெக் கோர்சஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து 400 ரூபீஸ், அதர் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷ்னல் கோர்சஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு வந்து 250 ரூபாயும் மற்ற பிரிவு மாணவர்களுக்கு வந்து 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபைல் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 26th வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்க்கும்போது 26/10/2020, இந்த மாதம் 26ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுங்கிற காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும். ஸோ அதோட வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க, www.tnjfu.ac.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போங்க. அங்கே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.